ஹலோ வியூவர்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைம் ட்ராவல் இன்சிடென்ட்டில் ஒரு பெரிய விஷயமா இப்போ வரைக்கும் மிஸ்டீரியஸாகவே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுக்குறேன், ஓகேவா? என்ன இன்ட்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைம் ட்ராவல் அப்படிங்கிற ஒரு விஷயம் சாத்தியமாக நடக்குமா நடக்காதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அது கண்டிப்பாக நடக்குங்கிறத நான் சொல்லுவேன். எப்படி நீ சொல்கிற அப்படின்னு கேட்பீங்க. என்ன எதை வச்சு நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ்லேருந்து இப்போ இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் வரைக்கும் டைம் ட்ராவல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து தியரட்டிக்கலாக அவங்க வந்து ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரிலாம் பண்ணால் டைம் ட்ராவல் நம்ம பண்ணி போகலாம், எதிர்காலத்துக்கோ இல்லை இறந்த காலத்துக்கோ போகலான்னு சொல்லி சொல்கிறாங்க. இது இன்னும் எப்படி உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறதுனா, இப்போ வந்து ஒரு 500 வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த மக்கள்கிட்ட போய் நம்ம வந்து இந்த மாதிரி 500 வருஷங்களுக்கு அப்புறமா வந்து மனிதர்கள் வந்து ஒரு பூமியோட ஒரு மூலையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் இன்னொரு மூலையில் இருக்கிற மனிதர்கள்ட்ட நேரடியாக தொடர்பு கொள்ள முடியும், ரகசியமாக பேசிக்க முடியும், நிலவுக்கு போய் ஆராய்ச்சி பண்ண முடியும், இதெல்லாம் சொன்னோம்னா நம்மளை பைத்தியம்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுவே 500 வருஷங்களுக்கு அப்புறம் இப்போ வந்து இதெல்லாம் சாத்தியமாக நடக்குதுல்ல. ஃபோன் மூலிமா நம்ம எங்கே வேணாலும் காண்டாக்ட் பண்ணி பேசலாம், நிலவுக்கு போய் ஆராய்ச்சி பண்ணுறாங்க, மார்ஸுக்கு போய் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இந்த காலகட்டத்தில் இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜி வந்து நம்மளால் வந்து இப்போ சரியாக பயன்படுத்தி அதை வந்து ஃப்யூச்சரில் போக ட்ராவல் பண்ண முடியல. ஆனால் மேபி இது ஃப்யூச்சரில் வந்து நடக்கலாம் அப்படிங்கிறதான் ப்ரெடிக்ஷனாக சொல்கிறாங்க, இந்த மாதிரி டைம் ட்ராவல் அப்படிங்கிற விஷயம் நடக்கணும். ஸோ இதை வந்து இதை விடுத்தலுங்க, நம்ம நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம். யூடியூப் சேனல்ஸே எடுத்துக்கிட்டோம்னா கூட நிறையா சேனலில் போடுவாங்க, இந்த மாதிரி ஒருத்தர் காலம் கடந்து வந்துட்டாராமா, இந்த மாதிரி ஃப்யூச்சருக்கு போகிறாரு, ஒரு நியூஸ் வந்திருக்கு, இப்படி நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம், பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி வந்து ஒரு விஷயத்தை, அதாவது 70 இயர்ஸாக சால்வ் பண்ணவே முடியாத ஒரு விஷயத்தை பற்றி வந்து சொல்ல போகிறேன். பார்ப்போம் நீங்கள் இந்த இதை சால்வ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத. இது வந்து என்ன காலகட்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1951 இந்த பீரியடில் நியூயார்க்கில் இருக்கக்கூடிய ஒரு நகரம்னு சொல்லி போட்டிருக்காங்க. என்ன டேட், அதாவது 1951 ஜூன் மாதத்தில் வந்து நைட் 11 o'clock வந்து நியூயார்க் டைம்ஸ் கோரியர் அப்படின்னு சொல்லப்போற ஒரு இடத்துல வந்து திடீர்னு ஒரு மனிதர் வந்து அங்கே வந்து தோன்றுறாரு. கேமராவில் சிசிடிவிக்கான பதிவாக இருக்குது. திடீர்னு அந்த மனிதர் தோன்றுறாரு. தோன்ற அந்த மனிதர் வந்து பார்த்தீங்கன்னா, ரோட்டில் போகிற காரு பைக்கு இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. அது மட்டும் இல்லாமல் இவர் அந்த ஆச்சரியத்தில் வந்து ரோட்டில் எங்கிட்டு போகிறதே தெரியாமல் நடந்து போகிறப்ப ஒரு டாக்ஸி வந்து அவர் மோதி அவர் ஸ்பாட்டில் இறந்து போயிடுறாரு. அவ்வளோதான், கதை முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, இங்கிருந்தா கதை ஆரம்பிக்குது, ஓகேவா? ஸோ அந்த ஒரு மனிதரை வந்து போலீஸ் வரைக்கும் அது வரைக்கும் யாருன்னு அவர் தெரியாது. ஸோ போலீஸ் வந்து பார்க்குறாங்க, இது நார்மல் ஆக்சிடென்ட் தான் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புகிறாங்க. அனுப்புனதுக்கப்புறமா அங்கேருந்தா வந்து இந்த கேஸ் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. என்ன கேஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இவர்கிட்ட வந்து இவர் யார், எந்த ஊரை சேர்ந்தவர், இவருடைய ஐடென்டிட்டி என்ன அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக போலீஸ் எல்லாருமே வந்து இவர்கிட்ட இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாம் ரெக்கவர் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து என்னென்ன திங்ஸ் ரெக்கவர் பண்ணுறாங்கன்னா, ஒரு $70, அதாவது பழைய காலத்தை சேர்ந்த ஒரு $70 காயின் வந்து எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட அது 80 வருஷம் பழமையான காயின் மாதிரி இருக்குது. அதே மாதிரி இந்த சலூன் கடை இருக்குல்ல, பார்பர் ஷாப்பு, அங்கே வந்து ஒரு குட்டி காப்பர் காயினில் வந்து அந்த சலூன் கடையோட சிம்பிள் போட்டுருக்குது, ஒரு டோக்கன் காயின், ஓகேவா? அப்புறம் வேற என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹார்ஸ் சேல் பண்ணக்கூடிய கம்பெனியோடைய ஒரு பில் இருக்குது, ஓகேவா? இந்த விஷயங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு விசிட்டிங் கார்டு இருக்குது. என்ன கார்டுன்னு கேட்டிங்கன்னா, இவருடைய விசிட்டிங் கார்டு தான். என்ன விசிட்டிங் கார்டு, அதில் பேர் என்ன போட்டிருக்குன்னா, அது வாயிலையும் நுழையாது. அவர் பேர் வந்து அவர் பேர் வந்து ரூடல்ஃப் ஃப்ரான்ஸ், 5th Avenue அப்படின்னு அந்த ஒரு கார்டில் வந்து டொனேட் ஆகிருக்குது. ஸோ போலீஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட் இந்த திங்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறப்ப இந்த திங்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட ரொம்ப 80 வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ண ஒரு பொருளாக இருக்குது. ஆனால் இது எல்லாமே இங்கே ஒரு மர்மம் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் புத்தம் புதுசாக இருக்குது. அதாவது ஒரு பொருள் வந்து அதோடைய ரொம்ப நாள் ஆக ஆக அது அப்படியே பழசாக மாறும்ல, அந்த மாதிரி இந்த பொருள் 80 வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ண ஒரு பொருளாக இருந்தாலும் இது வந்து இப்போ தான் ரீசெண்டாக உருவாக்குன மாதிரி இந்த எல்லா பொருளும் இருக்குது தான். ஸோ போலீஸுக்கு வந்து இது கொஞ்சம் புரியாமலே இருக்குது, இது எப்படி 80 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க பொருள் இப்போ புதுசாக இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தது. சரி, இப்போ வந்து நம்ம இந்த கேஸை வந்து யார் ஹேண்டில் பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேப்டன் ஷூபர்ட் ஸ்பிரியம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஷூபர்ட் ஸ்பிரியம் அப்படிங்கிறத ஒரு கேப்டன் தான் வந்து இதை வந்து கேஸ் நடத்துகிறாரு. ஸோ இவர் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை என்ன பண்ணுறாருன்னா, இந்த சலூன் கடையில் அந்த காப்பர் காயின் இருக்குல்ல, ஸோ அந்த காப்பர் காயினில் இருக்க அந்த சலூன் கடை வந்து எங்கே இருக்குன்னு சொல்லி தேடி போகிறாரு, ஓகேவா? தேடி போன இடத்துல அந்த சலூன் கடை கிடையாது. ஆனால் அந்த சலூன் கடை இருக்க வேண்டிய இடத்துல வந்து ஒரு பெரிய ஒரு கம்பெனி இருக்குதான். ஸோ அந்த கம்பெனியில் போய் கேட்குறாங்க, இந்த மாதிரி எங்ககிட்ட வந்து ஒருத்தர் இறந்துருக்காராங்க, அவர் யாருன்னு தெரில, நான் என்ன பேர் சொன்னேன், ரூடல் ஃப்ரான்ஸ், இந்த ரூடல் ஃப்ரான்ஸ்ன்னு சொல்கிற ஒரு மனிதர் அங்கே இறந்து போயிருக்கிறாரு, இவர் யாருன்னு எனக்கு தெரில, உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அந்த கம்பெனி வந்து அப்படி யாரும் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து அந்த வீட்டு அட்ரஸை தேடி போகிறாங்க. அந்த வீட்டு அட்ரஸ் தேடி போனால் அப்படி ஒரு வீடு அந்த இடத்துல இல்லவே இல்லை. அதுக்கு பதிலாக அது ஒரு பெரிய ஷாப்பிங் மாலாக வந்து பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க அந்த ஒரு இடத்துல.
ஸோ போலீஸ் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகுது, என்னடா இது இந்த கேஸ் என்ன இன்னும் ஒரு முன்னேற்றம் கூட இல்லாமல் இருக்கிறப்ப அவங்க எல்லாத்துக்கும் எரிச்சல் ஆகுது, என்ன இந்த மாதிரி கேஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ உடனடியே என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஒரு போலீஸ்காரர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ஐடியா திடீர்னு அவருக்கு வரும், ஐடியாஸ் வந்து மைண்டில் கிளிக் ஆகுது. அப்படி என்ன ஐடியா தோன்றுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு பேர் ருடால்ஃப் ஃப்ரான்ஸ் அப்படிங்கிறது அங்கே அப்போ அந்த காலத்தில், அதாவது 1951 இருக்க டெலிஃபோன் பூத்தில் இருக்க அந்த டைரியில் வந்து ஏதாவது ஒரு பேரோட மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறாங்க. ஓகேவா, செக் பண்ணதில் ருடால்ஃப் ஃப்ரான்ஸ் அப்படிங்கிற பேர் செக் பண்ணுறத பார்க்குறதுல ருடால்ஃப் ஜூனியர் ருடால்ஃப் ஃப்ரான்ஸ் ஜூனியர்னு சொல்லி போட்டுருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ருடால்ஃப் ஃப்ரான்ஸ் ஜூனியர்னு சொல்லி ஒரு பேர் இருக்குது. ஸோ போலீஸ் வந்து அப்போ இந்த ருடால்ஃப் ஃப்ரான்ஸும் ருடால்ஃப் ஜூனியர் ஃப்ரான்ஸுக்கும் ஏதாவது லிங்க் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, அந்த வீட்டு அட்ரஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. அங்கே போனால் அங்கே அந்த வீடெல்லாம் மாறி புதுசாக ஒரு வீடு இருக்குது. ஸோ அந்த வீட்டில் இருக்கவங்க விசாரிக்கிறப்ப அந்த மாதிரி ஒருத்தவங்க இங்கே வாழ்ந்ததாகவும், அவங்க ஹஸ்பண்ட் வந்து இறந்து போய், அந்த ருடால்ஃப் ஜூனியர் ஃப்ரான்ஸுங்கிறவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இறந்து போயிட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், அவங்க ஒய்ஃப் வந்து இப்போ தான் வந்து ஃப்ளோரிடாவில் போய் செட்டில் ஆனதாகவும் சொல்கிறாங்க. ஓகேவா, உடனே போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த லேடியை தேடி ஃப்ளோரிடாவுக்கு போகிறாங்க. ஃப்ளோரிடாவுக்கு போய் அந்த லேடிக்கிட்ட விசாரித்தா அந்த லேடி என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம், என்னுடைய நீங்கள் தேடி வந்த ருடால்ஃப் ஃப்ரான்ஸ் அப்படிங்கிறவர் என்னுடைய கணவனான ருடால்ஃப் ஃப்ரான்ஸ் ஜூனியரோடைய அப்பா தான். இவர் வந்து ஒரு நாள் வந்து வாக்கிங் போயிட்டு இருக்கப்போ திடீர்னு காணாமல் போயிட்டாரு, அதனால் அன்னையிலேருந்து நாங்கள் அவரை தேடி பார்த்தோம், கிடைக்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இது வந்து அவருக்கு ரொம்ப, அந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு வந்து ஒரு கியூரியாசிட்டி வருது, எப்படி வந்து காணாமல் போயிருக்காருன்னு இவங்க சொல்கிறாங்க, நம்ப முடியலையே அப்படின்ட்டு. அந்த காலகட்டத்தில் 1951 பீரியட் அப்போ, அதாவது 1951 என்ன என்ன இயர் போட்டிருக்கு அப்படின்னா 1875 வந்து அந்த ஒரு மனிதர் அவருடைய வயசு 29 காணாமல் போயிருக்காரு. ஸோ இந்த வயசில் அங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி 29 இந்த ஒரு மனிதர் ருடால்ஃப் ஃப்ரான்ஸ் அப்படிங்கிறவர் காணாமல் போயிருக்காரு அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் வந்து போலீஸில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதை இவர் தூசி தட்டி எடுக்கிறாரு, எடுத்துட்டு வந்து அதை திருப்பி வந்து ரீட் பண்ணி பார்க்குறாரு. அதில் வந்து இந்த லேடி சொன்னதெல்லாம் உண்மை அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறாங்க. அதே மாதிரி அவர் காணாமல் போனப்போ என்ன ட்ரெஸ்ஸு போட்டிருந்தாரோ அந்த ட்ரெஸ்ஸையும் அதில் நோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ட்ரெஸ்ஸும் இப்போ 1951 இறந்து போன அந்த மனிதரோட ட்ரெஸ்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்குது, அவர் எடுத்துகிட்டு போன பொருட்கள் எல்லாம் அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறவர் இவருக்கு, இந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு அது பயங்கர கொலாப்ஸாக மாறுது. மாறினாலே இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, விஞ்ஞானிகள்கிட்ட போய் கேட்குறாரு, இந்த மாதிரி இவர் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கா, இவர் அந்த காலகட்டத்தில் காணாமல் போயின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் இருக்குது, ஆனால் இப்போ அதே மாதிரி வந்து இறந்து கிடக்கிறாரு ரோட்டில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, இதை கேட்டவுடனே வந்து விஞ்ஞானிகள்லாம் சொல்கிறாங்க, ஆமாம் இதெல்லாம் 100% சாத்தியமான ஒரு விஷயந்தான், இந்த மாதிரி சில டைம் ட்ராவல் பண்ணுற முயற்சி பண்ணுறப்ப இந்த மாதிரி சில இன்சிடென்ட் நடந்து அவங்க காலத்தை கடந்து இங்கே வந்து சேர்ந்துருக்கலாம், அப்படி சேர்ந்தப்போ தான் வந்து இந்த கார்கள் பைக்கெல்லாம் பார்த்துட்டு ஆச்சரியம் அடைஞ்சு ரோட்டில் போயிருக்கப்ப ஆக்சிடென்ட் ஆகிருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க. ஓகேவா, இதை கேட்டுட்டு போலீஸ் ஆஃபீஸருக்கும் வந்து ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. ஆனால் இது எதையுமே வந்து அவர் டாக்குமெண்ட்டாக எழுதலையாம், ஆனால் அந்த காலத்தில் இது ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டதான். ஆனால் பேசிகிட்டு இருக்க ஒரு கொஞ்ச நாள்லேயே வந்து ஜாக் ஃபொன்னி அப்படின்னு சொல்லப்படுறாரு, கெட்ட வார்த்தை இல்லை, ஜாக் ஃபொன்னி அப்படின்னு சொல்லப்படுற ஒருத்தர் வந்து ஒரு நாவல் எழுதுறாரு. அந்த நாவலில் வந்து இந்த ஒரு அந்த நாவலுடைய கதையும் இவங்க சொல்லக்கூடிய கதையும் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் பொருளை கலப்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த ஒரு மனிதர் வந்து 1951 செப்டம்பர் மாதத்தில் தான் வந்து இந்த ஒரு நாவலை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆனால் இந்த சம்பவம் நடந்தது 1951 ஜூன் மாதத்தில் நடந்த ஒரு சம்பவம். ஓகேவா, ஸோ இதிலிருந்து தான் வந்து அவர் கதையை வந்து அவர் டெவலப் பண்ணியிருக்காருங்கிறது அடுத்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ இதிலிருந்து அவர் டெவலப் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத. ஸோ இப்போ வரைக்குமே வந்து இந்த ஒரு விஷயம் வந்து ஒரு மிஸ்டீரியஸான ஒரு விஷயமா தான் இருக்குது. எப்படி அவர் டைம் ட்ராவல் பண்ணியிருப்பார், ஏன் அவர் இந்த காலத்துக்கு வந்தார், இல்லை உண்மையிலே அது வந்து டைம் ட்ராவல் தான் பண்ணி வந்தாரா, இல்லை ஏதாவது கட்டுக்கதையா அப்படிங்கிறது இப்போ வரைக்குமே எல்லாருக்கும் நடுவில் வந்து பரவிட்டு இருக்க ஒரு விஷயமா தான் இருக்குது. கிட்டத்தட்ட இது 70 இயர்ஸாக, அதாவது 1876 1951 வரைக்கும் இருக்கக்கூடிய பீரியடில் நடந்த ஒரு மிஸ்டீரியஸான விஷயம், இப்போ வரைக்கும் அதை சால்வ் பண்ணாமல் தான் இருக்குது. ஸோ ஃபைனலாக இப்போ நம்ம வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோவில் நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க, இந்த வீடியோவில் வந்து உண்மையிலே டைம் ட்ராவல் நம்ம பண்ண முடியுமா, இல்லை அந்த மனிதர் பண்ணி தான் வந்திருப்பாரா அப்படின்னு, நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் என்கிட்ட கேட்கணும், இல்லை என்ன கொஸ்டின் வேணாலும் ஃப்ரீயாக என்ன வேணாலும் ஓப்பன் கொஸ்டின்ஸ் நீங்கள் என்ன கேட்கணும்னு நினச்சிங்கன்னா, நான் கீழே இன்ஸ்டாகிராம் ஐடியா கொடுக்குறேன், அங்கே வந்து நீங்கள் கொஸ்டின் கேளுங்கள். அதுக்கான ஆன்சரை நான் ஒரு வீடியோவில் வந்து கொஸ்டின்ஸ்லாம் ஜாயின் பண்ணி கம்பெனி அதை ஆன்சர்ஸ் டெலிவரி பண்ணுறேன். ஓகேவா, ஸோ நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சந்திக்கிறேன். அன்டில் சென்னிங் ஆஃப் சீரன் டாடா பபாய் சியர்ஸ்.